நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் பலன் தருவது ராசி சக்கரமா பாவக சக்கரமா என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக லக்கினம் எதுவாக இருந்தாலும் ஒரு ராசி 30 பாகைகள் கொண்டது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த உத்தேசம் 30 டிகிரியையும் பல பிரிவுகளாக பல பாகங்களாக பிரித்து அதை பாவக சக்கரம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. பாவக சக்கரம் என்பது பல்வேறு கோணங்களிலே சொல்லப்படுகிறது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு ராசியை 16 பிரிவுகளாக சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து அதை வர்க்க சக்கரங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. உதாரணமாக ஒரு ராசியை இரண்டாக பிரித்தால் அது ஹோரா சக்கரம். 16 வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு விளக்கினால் அது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். ஆகவே உதாரணத்துக்கு சில வர்க்க சக்கரங்களை சொல்லுகிறேன். ஒரு ராசியை இரண்டு பாகங்களாக பிரித்து அதை ஹோரா சக்கரம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த ஹோரா சக்கரம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து ஒரு ராசியை 3 வர்க்கங்களாக பிரித்து அந்த 3 வர்க்கத்தை திரைக்காணம் என்று பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திரைக்காணம் என்பது அது குழந்தை பேர்களையும் அல்லது நமது சகோதரர்களையும் நல்ல யோக பலன்களையும் சொல்லக்கூடிய இடம். அடுத்து சப்தாப்சம் என்று சொல்லப்படுகிறது. அது நமது சொத்துக்களை பற்றியும் சுக வாழ்களை பற்றியும் சொல்லக்கூடிய சக்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தசாம்ச சக்கரம் என்பது முக்கியம். அது ஒவ்வொரு ஜாதகரனுடைய தொழிலையும் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய விருத்தியையும் சொல்லக்கூடியது. இவ்வாறு 16 வகையாக ஒரு ராசியை டிகிரி அளவிலே சிறு சிறு டிகிரி அளவிலே பிரித்து வர்க்க சக்கரங்கள் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 16 வர்க்க சக்கரங்களும் ஆதிகால ஜோதிட மூலங்களிலே மூல நூல்களிலே சொல்லப்பட்டவை. இந்த வர்க்க சக்கரங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தால் அந்த 16 வகையிலே ஏதாவது ஒரு வகையை சார்ந்தால் அதனுடைய பலனை மட்டும் விளக்கும். வர்க்க சக்கரங்கள் இவ்வாறு பலனை தெரிவிப்பது துல்லியமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பொதுவாக பாவக சக்கரம் என்பதிலே சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, முக்கியமான கருத்துக்கள். பாவக சக்கரத்தை பார்த்து யோகம் அறிய முடியாது. அடுத்து பாவக சக்கரம் என்பது ஒரு கிரகம் எந்த டிகிரியிலே இருக்கிறது என்பதையும், அது முதல் 10 டிகிரியிலே இருந்தால் அது முக்கால் பங்கு பலனையும், நடு மத்தியிலே இருந்தால் முழு பலனையும், இறுதி பாகத்திலே இருந்தால் கால் பங்கு பலனையும் தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே டிகிரியை மட்டும் சொல்லி விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ராசி சக்கரத்திற்கு வித்தியாசமான ஒன்று. ராசி சக்கரத்தை வைத்துத்தான் யோக பலன்களை அறிய முடியும். கிரக அமைப்புகள், கிரக பார்வைகள், கிரக சேர்க்கைகளை வைத்து ஜோதிட யோக பலன்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோக பலன்களை பாவக சக்கரத்தின் மூலமாக அறியக்கூடாது என்ற விதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராசி சக்கரத்தை மையமாக வைத்துத்தான் யோக பலன்களை அறிய முடியும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே
சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வர்க்கச்சக்கரத்திலே நவாம்ச சக்கரம் என்று ஒன்று ஒரு வர்க்கச்சக்கரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வர்க்கச்சக்கரம் திருமண வாழ்க்கை, சுகபோக அதிர்ஷ்டம், சமூக அந்தஸ்து போன்றவற்றை தெரிவிக்கக்கூடிய இடம். ஒரு ராசியிலே ஒரு யோகம் உருவாகி இருந்து அதே யோகம் அதே போல அமைப்பிலே வர்க்கச்சக்கரங்களிலும் இருந்தால், எந்த வர்க்கச்சக்கரத்தில் இருந்தாலும் அந்த யோகம் வலுவாக செயல்படும் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பலாபலன்களை வைத்து பலன் சொல்லக்கூடாது ராசி சக்கரத்தை வைத்து என்ற நடைமுறையும் இருக்கிறது. ராசி சக்கரம்தான் அனைத்து பலன்களையும் துல்லியமாக தெரிவிக்கக்கூடிய இடம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறது என்பதை சொல்லுவது ராசி சக்கரம். அடுத்து ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நட்பு ராசியிலே இருக்கிறதா பகை ராசியிலே இருக்கிறதா என்பதை அறிவிப்பது ராசி சக்கரம். பாவக சக்கரத்தின் மூலமாக இவ்வாறான பலனை கண்டு பலனை குறைக்கக்கூடாது என்பது ஜோதிட விதி ரூல். எனவே அதிமுக்கியத்துவம் பெறுவது ராசி சக்கரம். ராசி சக்கரத்தை வைத்துத்தான் பலாபலன்களை அறிய முடியும். அது எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து அது யோக பலன்களையும் எவ்வாறு அமைப்பு பெற்றிருக்கிறது என்பதை அறிய முடியும். ஆக முழு பலனையும் தெளிவாக அறிவதற்கு ராசி சக்கரம் மட்டும்தான் பயன்படும். பாவக சக்கரம் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் விளக்கக்கூடியது. அது பாவ மத்தியா, பாவ ஆரம்பமா, பாவ இறுதியா என்பதை விளக்கக்கூடியது. எந்த டிகிரியிலே ஒரு கிரகம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கக்கூடியது. இதை வைத்து பலன் உரைக்கவும் முடியாது, உரைக்கக்கூடாது. உரைத்தாலும் அந்த பலன் பலிக்காது. ராசி சக்கரத்தை வைத்து பலன் சொன்னால்தான் அது உச்ச வீடா, நேச வீடா, நட்பு வீடா, பகை வீடா, எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறது, எந்த கிரகங்களை அது பார்க்கிறது, அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் பார்க்கிறது, எந்த கிரகங்கள் அதோடு சேர்கிறது, இவ்வாறான அனைத்து பலன்களையும் ராசி சக்கரம் மூலமாகத்தான் அறிய முடியும். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருப்பதால் ராசி சக்கரம் மட்டும்தான் பலன் அறிவதற்கு ஏற்றது. அதுதான் உண்மையான பலனாக இருக்கும். பொதுவாக ராசி சக்கரத்திலே ஏற்படக்கூடிய யோகங்கள் தசாவித அந்த 16 வர்க்க சக்கரங்களில் ஏதாவது ஒன்றில் அது இருக்குமானால் அது வலிமையான பலனை தரும் என்றுதான் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாவக சக்கரத்தை வைத்து பலன் சொல்வது பலன் நன்றாக இருக்காது. ராசி சக்கரத்தை வைத்து பலன் உரைப்பதுதான் சரியான நடைமுறை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வர்க்க சக்கரங்கள் மூலமாகவும் நவாம்ச சக்கரம் மூலமாகவும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறதா என்பதை அறியலாம். வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் பொதுவாக பல வர்க்கங்களிலே அது வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் உன்னதமான பலனை தரும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்து யோகங்கள் பல வர்க்கங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் ராசி சக்கரத்திலே இருக்கக்கூடிய யோகம் 16 வர்க்கங்களிலே பல வர்க்கங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அது உன்னதமான பலன்களை தரும் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆக பலன் அறிவது என்பது ராசி சக்கரம் மட்டும்தான். ராசி சக்கரத்தை வைத்துத்தான் இந்த 16 வர்க்க சக்கரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே முக்கியத்துவம் பெறுவது ராசி சக்கரம் மட்டும்தான். ஆக ராசி தான் நமது பிறப்பு லக்கினத்தை தெரிவிக்கக்கூடியது, நமது ஜென்ம ராசியை தெரிவிக்கக்கூடியது. இந்த ஜென்ம ராசியும் இந்த லக்கினமும் 16 வர்க்கங்களிலே பல வர்க்கங்களிலே இருந்தால் சுப பலன்களை தரும், மேன்மையான அதிர்ஷ்டத்தை தரும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார்.
பலன் அறிவது அதுக்கு என்ன நடைமுறை என்பதை அறிவதற்கு ராசி சக்கரம் மட்டும்தான் முக்கியத்துவம் வரும். ஆகவே ராசி சக்கரத்தை பார்த்து பலன் சொன்னால்தான் அந்த பலன் சரியாக இருக்கும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, வர்க்க சக்கரங்கள் மூலமாக குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வர்க்க சக்கரங்களை பயன்படுத்தி, உதாரணமாக தசாம்சம் என்று சொன்னேன், அந்த தசாம்சம் என்பது சாதாரணமாக ஜாதகர் செய்யக்கூடிய வேலை உத்தியோகம் போன்ற விஷயத்திலே நல்ல பலனை தருமா தீய பலனை தருமா என்பதை தசாம்ச சக்கரம் வரைந்து அதனுடைய பலனை அறிந்து கொள்ளலாம். 16 வர்க்கங்களுக்கும் வர்க்க சக்கரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வர்க்க சக்கரங்களை ராசியின் அடிப்படையிலே தான் பிரிக்கப்பட வேண்டும். அந்த ராசியில் வர்க்கத்தில் என்ன பலன் தருகிறது என்பது அந்தந்த 16 வர்க்கங்கள் சொல்லும் பொருள்களை பொறுத்தது. உதாரணமாக ஓரா சக்கரத்தை சொன்னேன், நவாம்ச சக்கரத்தை சொன்னேன். ஆக வர்க்க சக்கரங்களிலே இவ்விதமான பலங்கள் பார்த்து பலன் அறிய முடியும். அது குறிப்பிட்ட விஷயத்திற்குத்தான் பலனை அறிய முடியும். நவாம்சத்தை பார்த்து மட்டும் பலன் அறிய வேண்டுமானால் அது திருமண வாழ்க்கை, சமூக அந்தஸ்து போன்ற விவரங்களை தெரிவிக்கும். தசாம்சத்தை பார்த்து பலன் அறிய வேண்டுமானால் அது தொழில் முறை உத்தியோக முறையை பற்றி சொல்லும். அதற்கு ராசி சக்கரத்தின் அடிப்படையிலே தசாம்ச சக்கரம் வரைந்து தான் அந்த தசாம்ச சக்கரத்திற்கு பலம் உரைக்க வேண்டும். இவ்வாறு தான் ஜோதிட மூலநூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே ராசி சக்கரம்தான் பலம் அறிவதற்கு முக்கியமான ஒரு இடம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான ஜாதக பலன் அறிவதற்கு ராசி சக்கரம்தான் பயன்படும். வர்க்க சக்கரங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு 16 வகை உண்டு. அந்த 16 வகையும் ராசி சக்கரத்தின் அடிப்படையிலே தனியாக அந்த வர்க்க சக்கரங்களை வரைந்து குறிப்பிட்ட வர்க்க சக்கரம் எவ்விதமான பலன்களை தெரிவிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ராசி சக்கரம்தான் பலன் அறிவதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல வீடியோக்களை, நிறைய ஜோதிட கருத்து வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களுமே ஆதிகால ஜோதிட சாஸ்திரத்தின் மூல நூல்கள், சுவடி நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வர்க்க சக்கரங்கள் மூலமாக பயன் அடைய வேண்டும் என்று விரும்பும் நேயர்கள் எந்த வர்க்க சக்கரத்தின் மூலமாக பலம் தெரிய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவித்தால் அதற்கு அந்த சக்கரம் மட்டும் வரைந்து அதற்குரிய பலனையும் உங்களுக்கு விளக்கி பேசி வெளியிடுவேன் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த ஆடியோவை காணும் எனது நண்பர்கள், எனது நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று உங்களை அன்போடு வாழ்த்தி எனது வணக்கங்களையும் தெரிவித்து இந்த ஆடியோவை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.